வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு படம் பார்த்துட்டு நான் வெளில வந்தேன். வெளில வந்தால் ஆப்வியஸ்லி மயக்கண்டின்னு ஏகப்பட்ட பேர். அதில் பெரும்பாலான ஆட்கள் கேட்டது என்னென்னா, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேரை சொல்லி, சார் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்திருக்காரு, இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, இந்த படத்தில் ஜாதிகள் பற்றின பேச்சிருக்கா, இந்த இதில் வந்து ஜாதி கொடுமையை பற்றி பேசியிருக்காங்களா, இதில் என்ன சமூக நீதி சொல்லியிருக்காங்க, என்ன ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேலே முத்திரையே குத்திட்டீங்களா? அந்த அவர் படம் எடுத்தால் இந்த மாதிரி படம் மட்டும் தான் எடுப்பாங்கன்னா, அதே ஏன் மற்ற வேற்று சாதியின் பெருமையை பற்றி பேசுகிற படங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் படம் எடுத்தால் அதை பற்றி யாரும் கேட்குறதே இல்லை. ஸோ அது என்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸ், என்ன இதுன்றது ஆல்மோஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிக்கலன்னா நம்ம நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், நம்ம பாரஞ்சி தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற ஜே பேபி அப்படின்ற ஒரு திரைப்படம், இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஸோ இந்த படம் பார்த்துட்டு வெளில வரவங்க கிட்ட எல்லாருமே காமனாக கேட்குற கேள்வினா, அதுக்கு முன்னாடி நான் சொன்ன கேள்வி, பட் அது மாதிரி எந்த விதமான ஒரு விஷயமும் இந்த படத்தில் இல்லை. ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு நல்லா இருந்தது, எவ்வளோ தூரத்துக்கு சிரிக்க வச்சுது, எவ்வளோ தூரத்துக்கு அள வச்சுது, எனக்கு எந்த அளவுக்கு அது கனெக்ட் ஆச்சு ஆகலை, எல்லாத்தையும் தான் அந்த ஷோக்குள்ள பார்க்க போறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போலாம். இது நம்ம ஷோ ரீல் அந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு. ஸோ ஜே பேபி, என்னடா டைட்டில் ஜே பேபி, ஒரு ஓ பேபின்னு வைக்கலாம், மை பேபின்னு வைக்கலாம், ஏன் பேபின்னு கூட வைக்கலாம், அதனால ஜே பேபி அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருந்தது எனக்கு. ட்ரைலர் பார்க்குறப்ப கூட எனக்கு பெருசா ஈர்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். என்னடா இது ஒரு மாதிரி அழுக படம், அந்த மாதிரி தான் வரப்போகுது, ரொம்ப அளவு வச்சுட்டே இருக்க போகிறாங்க போல, ரொம்ப என்னதான் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு, அந்த எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நான் அந்த படத்தில் போய் உக்காந்தேன். படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே வந்து நம்மளை அவங்களோட கனெக்ட் பண்ணிக்க வச்சுக்கிட்டாங்க. அதான் இந்த படத்தோட பெரிய சக்ஸஸ்ன்னு நான் பார்க்குறேன். இந்த படத்தோட முதல் பாதி வந்து ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப ஜாலியாக கொண்டு போய் ஒரு ட்விஸ்டோட இன்டர்மிஷன் வச்சுட்டு, செகண்ட் ஹாஃப் வந்து மோஸ்ட்டாக எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுறதுக்கான காட்சிகள் ஏகப்பட்டது இருந்தது. ஃபைனலி ஒரு ஹாப்பி எண்டிங்னு வரும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படங்கள் ஹாப்பி எண்டிங்ன்றது ரொம்ப இருக்காது, பட் இவங்க அதை கரெக்டாக முடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்தது, என்ன இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், என்ன ஒர்க் ஆகலை, இதுதான். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றது வந்து, முதல்ல இந்த படத்தோட உண்மைத்தன்மையை எடுத்துக்கிட்டு சினிமாத்தனமாக எதுவும் சேர்க்காமல் யதார்த்தமாக அதை உண்மையை அப்படியே கொண்டு போய் கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். முதல்ல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது இந்த படத்தோட கேஸ்டிங், அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட கேரக்டர் ரோலாக வாழ்ந்திருக்கிற நம்ம ஊர்வசி மேடம், கேபேபியாக வாழ்கிற மேடம். ஆக்சுவலாக படத்தில் பாசமிகு அம்மா வரும்போதும் சரி, அவங்க மனநலம் கொண்ட இடத்துல அவங்க சொல்கிற டைலாகும் சரி, அதனால அவங்க பசங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது அவங்க அவங்க பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு அவங்க மேலே நம்மளுக்கு வர கோபமும் சரி, கிளைமேக்ஸில் அவங்க கிடைச்சதுக்கப்புறம் அவங்களோட அந்த எமோஷனல் மூமெண்ட்ஸும் சரி, கூட வந்த கேரக்டர்ஸும் சரி, இதில் வேறுபட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மாறன். ஏன்னா இது வரைக்குமே அவர் வந்து சந்தான படங்கள்லாம் நிறைய வந்திருக்காரு, அதில் எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி சார்காஸ்டிக் காமெடியன் மட்டும்தான் அவர் பார்க்க முடியும், பட் இந்த இடத்துல எமோஷனல் கேரக்டராக அவர் வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காரு. படம் முழுக்க அவர் ட்ராவல் பண்ணுறது நம்மளுக்கு இனிமேல் சலிப்பு தரல. அவரோட ஆன்லைன் காமெடி பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு. அதே நேரத்தில் அவரோட கோபமும் ஒரு இடத்துல தினேஷ் மேலே நம்மளுக்கு பரிதாபப்படுற அளவுக்கு அவரோட கோபம் அதீதமாக இருக்கும், அது ரொம்பவே அழகாக இருந்தது. அதேமாதிரி தினேஷ் வழக்கம் போல் சட்டுகளாக ரொம்ப உடஞ்சி அழுகிற சீனாக இருந்தாலும் சரி, இல்லை எமோஷனே காட்ட முடியாமல் எக்ஸ்பிரஷன்லாம் சீனாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான். ஆனால் அவருக்கு அந்த இடத்துல அந்த கேரக்டருக்கு ரொம்ப பக்கவாக சீட் ஆச்சு. மற்ற கேரக்டர்ஸாக வர அக்காக்களும் சரி, அக்கா தங்கச்சியாக வர ப்ளே பண்ணுற அவங்களுமே சரி, என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து மூர்த்தி சார். இந்த படத்தில் மூர்த்தி சாராக பண்ணியிருக்கிறவர் தான் உண்மையான அந்த சம்பவம் நடக்கிறதுல அந்த மூர்த்தி, அந்த உண்மையான மூர்த்தியுமே அவர் தான். அவர் இந்த படத்தில் அங்கே என்ன பண்ணாரோ அதை அப்படியே இங்கே ரெப்ளிகேட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துமே நம்மளுக்கு அது நடிப்பாகவே தெரியல, ரொம்பவே யதார்த்தமாக இருந்தது, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறார் அந்த கேரக்டரும். இந்த செகண்ட் இரண்டாம் பாதியில் அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே முக்கியமான கேரக்டர், அதை சூப்பராகவே பண்ணியிருக்காரு. இந்த கேஸ்டிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, கேரக்டர்ஸ் ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் தென் இந்த படத்தோட டைரக்டர், சில முதல் படம், அந்த முதல் படம் மாதிரி தெரியாத அளவுக்கு அவரோட இயக்கம், இயக்குனர்ன்ற வகையில் ஒரு உண்மை கதை எடுத்து அவர் அழகாக அதை வந்து திரையில் நம்மளுக்கு காட்டுறதுல அவர் எடுத்துக்கிட்ட அந்த சிரமம் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து அது ஆர்டிஃபிஷியல் எதுவுமே தெரியாத அளவுக்கு உழைப்பை போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு உறுதுணையாக இருந்த எடிட்டிங்காக இருக்கட்டும், கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து சிறப்பாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் உண்மை தன்மை சம்பவம் தான் படத்தோட அடிப்படை ஒன்லைன். பட் அதுலேயுமே கடைசியில் ஒரு அம்மாவை எப்படி பார்த்துக்கணுன்ற ஒரு சோசியல் மெசேஜோட முடித்த விதமுமே நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தில் எல்லாமே நல்லா இருந்தது. அப்போ என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது வந்து, ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் படம்னா நம்ம எதிர்பார்க்கறது வந்து பாடல்கள், இசை. எனக்கு இந்த படத்தில் பாடல்கள்னு வரும்போது ரொம்ப பெருசாக ஒட்டலையோன்னு எனக்கு தோணுச்சு. விஜயமெல்லாம் நல்லா இருந்தது,
ஒரு பாடல்கள்னு வரும்போது படத்தோட பார்க்குறப்போ ஓகே, ஆனால் அது தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி படங்களை மக்களை தியேட்டருக்கு கொண்டு வர விஷயம் வந்து பாடல்கள் தான். அந்த பாட்டுக்குன்னு ஒரு உயிர் இருக்குது, அந்த பாடலில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது என்னோடய ஃபீல். ஓவராலாக ஜெய பேபி எப்படி இருந்தது, என்ன எந்த அளவுக்கு எக்ஸைட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் வந்து 75 கொடுப்பேன். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் உட்காந்து ரொம்பவே எமோஷனல் டச் ஆகி படம் ஆரம்பத்தில் சிரிச்சுக்கிட்டே படம் முடிகிறப்ப ரொம்ப கண்ணீரோட ரொம்ப அந்த மனம் பாரத்தோட, அம்மா நம்ம கூட இருந்தால் அவங்க கூட எவ்வளோலாம் டைம் பண்ண முடியும், ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள எப்படி பார்த்துக்கணும், இனிமேலாவது அவங்கள அக்கறையாக பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு நிறைய பேர் வெளியில் வந்தாங்க. அம்மா கூட இல்லாதவங்க அந்த வழியை அவங்களால உணர முடிஞ்சது, நம்ம கூட இப்போ அம்மா இல்லையன்ற வழியை அவங்களால உணர முடியும், உணர முடிஞ்சதுன்னே சொல்லலாம். அதுவும் மகளிர் தினத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அது ரொம்பவே கனெக்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படம் வேற ஒரு விமர்சனத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அட்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் விஜய் கிராதகன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் அழுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.